ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளை உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆண்டவர் தேடுகிறார், உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பின்பாக பாருங்க, இந்த அழகான அந்த பூக்களை பார்க்குறீங்களா? இதுக்கு பேர் செரி பிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மலர்களை, இந்த வகையான இந்த மரத்தை ஜாப்பனீஸ் வந்து கிஃப்டாக அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அவர்கள் இதை வாங்கி இங்கே விதைத்து ஜப்பானில் போய் பார்க்க வேண்டிய இந்த அழகான கண்கொள்ளா காட்சியை அமெரிக்காவிலேயே பார்க்கறதுக்கு அவங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா, இந்த பனி காலத்தில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டின பிறகு ஃபஸ்ட்டு திருப்பி இலதரங்களே வரணும், ஆனால் இலை வரலங்க, பூக்கள் வந்திருக்கிறது. உங்கள் லைஃப்பில் கூட சில காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், இழந்ததை கர்த்தர் முதல்ல திருப்பி தரப்போகிறார். உங்கள் சீசன் மாறும்போது ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் அழகாக இருப்பீங்களோ அதை அழகுபடுத்தி உங்களை பார்ப்பார். இது வெள்ளை கலரில் இருக்குது, இங்கே பார்த்தீங்களா பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு செரி பிளாசம். இது பல வர்ணங்கள் இருக்கிறது. இந்த செரி பிளாசமை பார்க்குறதுக்கு ஜப்பானுக்கு எல்லாரும் போயிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு வாஷிங்டன் டிசியில் இந்த செரி பிளாசம்னு சொல்லி இந்த விசேஷமான இந்த சீசனில் கண்டு கழிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, பூத்து நாளைக்கு வாடி போகிற பூக்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ அக்கறை உள்ளவராக இருந்தால் உங்கள் மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருப்பார். உங்களை ஆண்டவர் இந்த இந்த மரத்தில் இருக்கிற பூக்களை விட விரையப்பட்டவராய் பார்க்கிறார். உங்களையும் கற்று சீக்கிரமாக பூத்து குலுங்க வைக்க போகிறார். அழகான இந்த கலரை பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த செரி பிளாசம் இருக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிங்க் கலர், பார்க்கவே மன ரம்யமாக இருக்குது. இந்த